கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் தென்னை திருவிழா நடைபெற்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாக இந்த ஆண்டு துவங்கி நேற்று இன்று இரண்டு நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா தென்னை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களுடைய விவசாய பொருள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை தீர்ப்பதற்கான என்ன வழிமுறைகள் இருக்கிறது, டெக்னாலஜி விஷயமாக என்ன மாதிரியான இன்றைக்கி அந்த அப்டேஷன் வந்திருக்குது, அது நோய் தாக்குதல் ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கான என்ன நடவடிக்கைகளை விவசாயிகள் தென்னை விவசாயிகள் மேற்கொள்ளலாம் என்பது குறித்தான ஒரு விரிவான ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த கண்காட்சியில் தென்னை விவசாயிகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு விவசாயிகள் இந்த பகுதியில் நேரடியாக வந்து இந்த கண்காட்சியிலிருந்து என்ன மாதிரி டெக்னிக்கெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி ட்ரோன்கள் பயன்படுத்தி அந்த பூச்சி தாக்கலிருந்து நோய் அந்த கிருமிகளை நாசினிகளை தெளிக்கலாம்ங்கிற பல்வேறு விஷயங்களை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே மூலம் தென்னையில் முழுக்க முழுக்க அதில் ஒரு பொருள் கூட அந்த தென்னை வர விவசாயத்தில் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான அந்த பொருள் இடுபொருட்களை வந்து எப்படி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எப்படி அந்த வேஸ்டாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து என்ன மாதிரியான கைவினை பொருட்களாக மாற்றி அதை அழகுபடுத்தலாம் என்பது குறித்து பல்வேறு விஷயங்களை இந்த கண்காட்சியில் செஞ்சுருக்காங்க. தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் இந்த கோகனட் ஸ்டால்லே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கோகோ அப்படின்ற ஒரு ஸ்டால் வச்சுருக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த சிரட்டையில் வந்து என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு குறிப்பாக அவங்க செஞ்சுருக்காங்க. குறிப்பாக வந்து பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு வைக்கக்கூடிய அந்த ஒரு கப்பு மாதிரியோ, அது மட்டும் இல்லாமல் சாம்பிராணி அந்த புகை வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அந்த சாலடு மண் மாதிரி விஷயங்களில் நட்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு கப்ஸு, ஐஸ்கிரீம் கப்பு, அதே போல் வந்து குறிப்பாக வந்து இதிலேயே மெழுகுவர்த்தி பயன்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட கேட்கல என்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் இது பண்ணியிருக்காங்கன்னு. வணக்கம், இந்த தேங்காய் கோக்கங்கள் இந்த ஸ்டாலில் வந்து என்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் இது விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இப்போது நாங்கள் வந்து பியோர் வேஸ்ட்டாக போகிற தேங்காய் செரட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சைஸ் பொறுத்து நம்ம ஒரு ஒரு பொருளாக பண்ணுறோம், யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல பெரிய போல் இருக்குதுல, என்ன வேணாலும் சாப்பிடலாம், ராகி கூழ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டிசைன் போட்டு பண்ணியிருக்கோம், ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட்ஸும் இந்த மாதிரி யூ கேன் இந்த மாதிரி வைக்கலாம். அண்ட் இப்போ பூஜைக்குன்னா இந்த மாதிரி தூப்பு அகர்பத்தி, நம்ம அகர்பத்தி ஸ்டிக் போடுற மாதிரி பண்ணுற பொருளெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ வி ஆல்சோ ஹாவ் அந்த சோப் டிஸ்பென்சரு, இது வந்து சோப் ட்ரே. ஸோ பேசிக்லி என்னென்னா இப்போ பிளாஸ்டிக் பொருள் எங்கெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் அந்த இடத்துல நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். டூ ரீசன்ஸ், ஒன் வந்து இது வந்து நேச்சுரலான ப்ராடக்ட்னால உடம்புக்கு எதுவும் கெடுதல் எதுவுமே இருக்காது. நம்பர் டூ வந்து நம்ம வந்து ஆர்டிசன்ஸை நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், உமன் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் நிரந்தராக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு இன்கம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இட் ஹெல்ப்ஸ். அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டிஸாக இருக்க கொஞ்சம் கேண்டில்ஸ், டீ கப், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து இப்போ இந்தியாவில் மெதுவாக ஒரு ஐட்டம்ஸ் வந்து அவேர்னஸ் வருது, அந்த மாதிரி இப்போ எக்ஸ்போர்ட்டும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயின்லி யூரோப் கண்ட்ரீஸ் வந்து இதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போர்ட்டும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இது கொஞ்சம் கூட ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த பொருளெல்லாம் ஒன்றும் உடையாது, நத்திங் வில் ஹேப்பன், அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், பிளாஸ்டிக் இல்லை. ஸோ ஐ திங்க் மெதுவாக எல்லோரும் யூஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ன்னு நான் கன்வே பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ. இந்த கண்காட்சியில் வந்து இப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட்டான, அதாவது பிளாஸ்டிக் நம்ம எவ்வளோ பிளாஸ்டிக்கில் வீட்டில் பயன்படுத்தணும் அதை தவிர்க்கும் விதமாக இந்த தேங்காயிலேயே அந்த சிரட்டையிலேயே என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இது குறிப்பாக அவங்க சொல்கிறது என்னென்னா இந்தியாவில் விட இது இன்னும் ஃபாரினில் ரொம்ப விருப்பப்பட்டு இதுக்கான வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. இப்படி இந்த தென்னை விவசாயிகள் எந்த விதத்திலும் நல்ல விதத்தில் பயன்படும் வகையில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, குறிப்பாக தென்னை வாரியத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி திட்டங்களை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி மானிய விஷயங்களை கொடுக்குறாங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க காலேஜ் அக்ரிகல்ச்சர் சார்பாக. அதே மட்டும் இல்லாமல் தென்னை விவசாயிகள் அந்த விவசாயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ அல்ல பூச்சி தாக்கல் பண்ணாலோ அதை சரிபடுவதற்கான அனைத்து நிவாரண விஷயங்களையும் இங்கே இந்த கண்காட்சியில் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். நியூஸ் ஆன் தமிழுக்கு ஒளிபரப்பு ரமேஷுடன் பிரசாந்த்.